கேலக்சி சுத்தன் கேமிங் அண்ட் இன்னும் நம்ம நருட்டோ ஃப்ரான்ச்சைஸில் உள்ள அண்டர் ரேட்டடான கேரக்டர்ஸை பார்த்தா இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இட்ஸ் டிஜி கவுண்ட் டவுன். அண்ட் நம்ம லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நருட்டோவில் உள்ள பெஸ்ட் கேரக்டர்ஸை பற்றி பார்த்துருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோவாக நருட்டோ ஃப்ரான்ச்சைஸில் வந்து கேட்டது அப்படின்றது வந்துட்டு அண்டர் ரேட்டடான கேரக்டர்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அதில் வந்து பெஸ்ட் கேரக்டர்ஸில் விட்டு போன நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச நருட்டோவில் உள்ள அண்டர் ரேட்டடான கேரக்டர்ஸ் இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தால் நல்லாயிருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற கேரக்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச அண்டர் ரேட்டன் கேரக்டர்ஸ் மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. அடி இப்படி நம்ம ஸ்டீடா வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம டென்த் போக போகிற கேரக்டர் வந்து சாசோரி ஃப்ரம் அகாட்சுக்கி. அகாட்சுக்கியில் வந்து எக்கச்சக்கமான அண்டர் ரேட்டட் கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அண்டர் யூஸ்டு கேரக்டர்ஸுமே நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் அதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்க போகிற கேரக்டர் தான் வந்து சாசோரி. இவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இவரை தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. நீ ஃபர்ஸ்ட் ஆர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அகாட்சுக்கி வந்து ஒரு பேடாஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. இட்ஸ் ஸ்டில் பேடாஸ் பட் அகாட்சுக்கி வந்து ஒரு வேஸ்டட் பொட்டன்ஷியல் அப்படின்னா சொல்லுவேன். ஏன்னா அந்த அதில் உள்ள கேரக்டர்ஸ் வந்து இன்னும் நல்லா வந்து கிஷ்மோட காமிச்சிருக்கலாம். அண்ட் எஸ்பெஷலி நம்ம இந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் சாசோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு பப்பட் இன்ஜா ஃப்ரம் த சாண்ட் வில்லேஜ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 100 பப்பட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசைகாகையோட பப்பட்ஸுமே வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் அஸ் அ ஷினோபி வைஸாகவே இவர் ரொம்ப பவர்ஃபுல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருடைய கேரக்டர் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு தனியாக ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அண்ட் அதுவுமே ரொம்ப சேட் அண்ட் சிம்பிளாக இருக்கும். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டிமா இருப்பாங்க, அவங்களோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபைட் பண்ணார். அந்த ஃபைட்டே ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் அவரோட அப்பியரன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும், லைக் ஒரு எப்படி சொல்றது சின்னதாக ஒரு அனிமல் மாதிரி இருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் அப்பியரன்ஸை காமிச்சோன்னே வந்துட்டு அடுத்தலாம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியஸ் தூண்டி ஒரு அளவுக்கு இந்த கேரக்டர் வந்து இருப்பார். அண்ட் இந்த கேரக்டர் இன்னும் யூஸ் பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்ட்லேயே வந்து கொண்டது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அகாட்சுக்கி மேலே உள்ள மரியாதையே போன மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் எடுத்தேன் இவ்வளோ தான் அகாட்சுக்கியா, அடுத்து போகப்போ எல்லாமே வருஷ வருஷம் சாக போகிறாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து ஸ்பாயிலும் பண்ணிட்டாங்க. நான் அகாட்சுக்கி பற்றி இன்னும் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் வந்து பேசுகிறேன். அண்ட் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரி வந்து 10th பிளேஸில் இருக்காரு. இப்போ நம்ம வந்துட்டு 9th பிளேஸில் பார்க்க போகிற கேரக்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சோஜி. சோஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோனோவா ஷினோபிஸ்லேயே வச்சு ஒன் ஆஃப் த வீக்கரான ஒரு ஷினோபியை தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு எப்போவுமே வந்து ஒரு கையில் சிப்ஸ் பாக்கெட் வச்சுட்டு லைட் எங்கே மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பார். இவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கராக காமிச்சிருப்பாங்க. டில் சாசுகே ரிட்ரைவல் ஆர்க் வரைக்கும் சாசுகே ரிட்ரைவல் ஆர்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து அந்த பட்டர்ஃப்ளை மோடை வந்து யூஸ் பண்ணுவார். அண்ட் அந்த மோடில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சோஜி வந்து ரொம்பவே பிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கிறவர். கிட்டத்தட்ட 100 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்ட்ராங்கராகும் போது வந்துட்டு நம்ம சீக்கிரம் என்ன ஸ்டேட் பண்ணுவார் அப்படின்னா அந்த மாதிரி சோஜி வந்து ஆக்சுவல் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நேஜி வந்து சர்பாஸ் பண்ணிட்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த பட்டர்ஃப்ளை விங்ஸில் வந்து அதில் வந்து அவர் சமக்காட்டு காட்டுவார். ஸோ அந்த ஒரு சாஸ்கிரிட்டரில் வந்துட்டு எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபைட்ஸில் அதுவும் ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை யூஸ் பண்ணாமல் தான் வச்சிருப்பாங்க அண்டில் த வார் ஆர்க்கம்ஸ். வார் ஆர்க்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு தனியான ஒரு மாசான சீன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சென்சேவான ஆசுமா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபைட் பண்ணுவார். அப்போவே பட்டர்ஃப்ளை மோட வந்து தானாகவே வந்து யூஸ் பண்ணுவார் வித் த ஹெல்ப் ஆஃப் ஈனோ அண்ட் ஷிகமாரு. திஸ் டைம் முன்னே விட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை மோட ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசுமா சென்சேவோட வந்து யூஸ் பண்ணியிருப்பார் வார் ஆர்க்கில். ஆசுமா சென்ஸ் அடி வாங்கிட்டு ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ கைஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவார். அண்ட் என்னதான் சோஜி வந்துட்டு லீஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ஷினோபியா இருந்தாலும் இவருக்குன்னு வந்துட்டு ஒரு தனியான ஒரு மொமெண்ட் இருந்தது அந்த வார் ஆர்க் டைமில். அந்த டைமில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாரா இந்த அடியை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அசந்து பார்ப்பாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட அடி ஒன்று இடிமா இருக்கும். ஸோ தட்ஸ் வை ஹீஸ் ஆன் த 9th பிளேஸ். ஸோ நம்ம 9th பிளேஸில் பார்க்க போகிற கேரக்டர் யார் அப்படின்னா கோனான் ஃப்ரம் அகாட்சுக்கி. அஃப்கோர்ஸ் இவங்களும் அகாட்சுக்கியில் ஒன் ஆஃப் மெம்பர் தான். அண்ட் ஜிராயை வளர்த்து விட்ட ஸ்டூடெண்ட்ஸில் இவங்களுமே ஒருத்தங்க. இவங்க கிட்ட உள்ள அந்த பேப்பர் நிஞ்சட்ஸ் வந்து செம்ம அண்டர் ரேட்டடான ஒரு ஜெட்ஸு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பேப்பர் நிஞ்சட்ஸ் வந்து ஜிராயோட யூஸ் பண்ணும்போதும் சரி, அந்த ஃபைனல் பேட்டில் ஒபிட்டோ கூட சண்டை போடும்போதும் சரி, அந்த ஃபைட்டில் வந்து செம்ம இன்டென்ஸுவாக வேற லெவலாக இருக்கும் அந்த ஃபைட்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த ஃபைனல் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோ வந்து பயங்கரமாக தட்டு தடுமாறுவார். அண்ட் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சாகிற வரைக்குமே வந்துட்டு வேற லெவலாக சண்டை போடுவாங்க. அண்ட் இந்த கேரக்டர் வந்து அண்டர் ரேட்டட் அப்படின்றதுக்கும் மேலே இந்த கேரக்டர் வந்து ஒரு அண்டர் யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து ஈவன் இந்த வார் ஆர்க்கில் கூட காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா வார் ஆர்க்கில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து திரும்பி கொண்டு வந்தாங்க. ஈவன் நாகாட்டோ கூட வந்திருப்பாரு, பட் கோனான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி கொண்டு வரல. அது ஒரு பெரிய மைனஸ். அண்ட் அதுவுமே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய மன உறுத்தமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி எனக்கு, ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய கோனான் கண்ணி. ஸோ யா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 8th பிளேஸில் வந்து கோனான் இருக்காங்க. எஸ்பெஷலி அவங்களோட ஜட்ஸுக்காகவே வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து அவங்க வந்து போடலாம். அண்ட் எப்படி நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிற கேரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஷீனோ. ஸோ ஷீனோக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டட் ஒரு ஜட்ஸ் இருக்குது. அண்ட் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே பக்ஸோட வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பண்ண முடியும். அந்த சாக்ரெட் பக்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்ஸ் டைமே வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் எல்லாமே இருக்கிற மாதிரியான நிறைய செட்டப்லாம் அவர் பண்ணி வச்சிருப்பாரு. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப ஸ்கேரிங்காக வியர்டாக காமிச்சிருப்பாங்க. பட் இவருடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாமே டூ த கோரில் இருக்கும். கிட்டத்தட்ட சீக்கிரம் அவர் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பார். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டில் போட்ட ஃபைட்ஸில் வந்து இவர் வந்து தோத்ததே கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. பட் ஏன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா
ஆக்சுவல் சாஸ்கி ரிட்ரைவலாக இருக்கும் யூஸ் பண்ணல. நருட்டோ கிளாஸிக்கில் தான் எப்படின்னா ஷிபுடன்ல அதுக்கும் மேலே ஷிபுடன்ல இந்த கேரக்டர் காட்டக்கூட இல்லை, அந்த மாதிரியான ஒரு வேஸ்டட் பொடன்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிஷிமாட்டோ ஆக்கிட்டாரு. ஸோ இந்த கேரக்டருக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்க்ரீன் பர்சன்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்றதான் வந்துட்டு என்னோட கருத்து. அண்ட் அதனால தான் செவன்த் பிளேஸில் வந்து ஷீன் இருக்காரு. அண்ட் அப்படியே வந்துட்டு நம்ம சிக்ஸ்த் பிளேஸில் பார்க்க போகிற கேரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிமிமாரோ. அஃப்கோர்ஸ் இவருமே அண்டர் ரேட்டட் தான். யார் என்ன வேணும் சொல்லுங்கள், ஒரச்சுமாரோட வெசலாக இருக்குது பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்கிற ஒரே ஆள் யார் அப்படின்னா நம்ம கிமிமாரோ தான். நிறைய பேர் வந்து சாஸ்கியும் சொல்லுவீங்க, அண்ட் ஒரச்சுமாரு கூட சாஸ்கியை தான் ப்ரிஃபர் பண்ணாரு. பட் ஏன் வந்து நம்ம கிமிமாரோ ப்ரிஃபர் பண்ணல அப்படின்ற ரீசியத்தை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ கிமிமாரோ ஏன் இவ்வளோ அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காகுய கிளானில் வந்துருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளானோட ஃபைனல் சர்வைவர், கிட்டத்தட்ட சாஸ்கிய மாதிரி தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட உள்ள அந்த ஸ்பெஷாலிட்டி அப்படின்றதே வந்துட்டு இவர்கிட்ட உள்ள அந்த போன் ரிலீஸ் தான். இந்த போன் ரிலீஸை வச்சு இவர் வந்து மாசு காட்ட வரைய பட்டி அவரோட பாடியிலேருந்து ஒரு எலும்பு எடுத்து அந்த எலும்பு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் பண்ணுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த போனை அவரால் எந்த மாதிரியோ பார்த்தனாலும் ஸ்ட்ரக்சர் பண்ணி அதை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் பண்ணலாம், டார்ச் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் வந்து அந்த ஃபைட்டே பார்த்துருப்பீங்க. ஃபைனல் ஃபைட்டே வந்து நம்ம நருட்டோ கூட ஃபைட் பண்ணுவார், நருட்டோவும் தோத்து போயிடுவார். அண்ட் அதுக்கப்புறம் லீ வருவார், லீயும் தோத்து போயிடுவார். கடைசியில் காரா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கவும் கூட கிடையாது, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இறந்து போயிடுவார். அண்ட் ஏன் வந்து நம்ம உழைச்சிமார் வந்து இவரை வந்து சூஸ் பண்ணல, அவரோட வயசெல்லாம் வந்து ஏன் சூஸ் பண்ணல அப்படின்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னஸ் இருக்கும், இவருக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்கும். அண்ட் அப்படி இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சண்டை போட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணாமல் அவராக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறந்து போயிருப்பாரு. ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் இவர் வந்துட்டு உயிரோடு இருந்தார் அப்படின்னா இந்நேரம் வந்துட்டு உரச்சிமாரும் அவர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் ஈவன் கோனா கிரஷில் கூட உரச்சிமாரு வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இவராலே வந்துட்டு இருக்குது. ஏன்னா இவர் வந்துட்டு கக்காஷிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கான பவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்துட்டு இவருக்கு இருந்தது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியூமர் வந்து சிக்ஸ்த் பிளேஸில் இருக்காரு. அண்ட் இவரை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன், ஏன்னா இந்த கேரக்டர் பற்றி பேசுறதுக்கு இனிமேல் நிறைய இருக்குது. அப்படியே நம்ம ஸ்டேட் ஆஃப் ஃபிஃப்த் பிளேஸில் உள்ள கேரக்டர் பார்த்தலாம். அண்ட் அவர் தான் வந்துட்டு ராக்லி. ஆக்சுவலி இந்த லிஸ்ட் பண்ணது அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ராக்லி காண்டி தான். ஏன்னா ராக்லி வந்து கிட்டத்தட்ட நருட்டோக்கு நியராக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. பட் சடன்லி நருட்டோ ஷிப்புடலில் வந்து அந்த கேரக்டர் வந்து ஒதுக்கி ஒரு வாரமாக ஃபில்லர் எபிசோட்ஸில் மட்டும் காமெடி பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு காமெடி பீஸாக காமிச்சு விட்டாங்க. ராக்லியை பற்றி நான் என்ன சொல்கிறது, ராக்லியை வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட் அப்படி ஸ்டார்டிங்கில் நருட்டோ கிளாசிக்கில் இவர் கொடுத்த பில்டப்பு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நிஞ்சர்ஸ் யூஸ் பண்ண முடியாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைட் கையோட ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம காராவோட ஃபைட் பண்ணி இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ ஃப்ரான்ச்சைஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேஸாக கன்சிடர் பண்ணுறது வந்து ராக்லி சூஸ்காரா தான். அந்தளவுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அண்ட் அதே மாதிரி கிமிமாரோட அந்த ட்ரங்க் அண்ட் ஃபிஸ்ட்லாம் வந்து போட்டிருப்பாரு, அதெல்லாம் வந்து இன்னுமே சம ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நருட்டோ ஷிபுடலில் அந்த கேரக்டர் வந்து அந்தளவுக்கு பெருசாக காமிக்கல, அதுதான் ஒரு பெரிய மனவர்த்தம் கூட. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ஃபிஃப்த் பிளேஸில் நம்ம ராக்லி இருக்காரு. போர்த் பார்க்க போகிற கேரக்டர் யார் அப்படின்னா சாய் தான். சாய் அப்படின்ற கேரக்டர் வந்து பேசிக்கலி நிறைய பேத்துக்கு எப்படி சொல்கிறது, அந்த கேரக்டருக்கு வந்து செப்பரேட்டான ஃபேன் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. பட் ஒரு சில பேத்துக்கு இந்த கேரக்டர் வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டீம் செவன் வந்து சாஸ்கி ரீப்ளேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கப்படுவார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அன்பு மெம்பர். அண்ட் ஆல்சோ தட் நம்ம டான்சோவோட ஒரு அலக்கை பெரிய கை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இப்படி ஒரு சுப்பீரியரான ஒரு கேரக்டர் வந்து நருட்டோ ஷிபுடனில் எப்படி காமிச்சிருப்பாங்க, ஸ்டார்டிங் ஆஃப் த ஆர்ட்ஸில் வந்து ஓகே நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க, போ போ இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக காமிக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நருட்டோ சாஸ்கே நருட்டோ சாஸ்கேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமான்ஸ் ரிலேஷன்ஷிப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணனால நம்ம சாயை வந்து பெருசாக கன்சிடரும் பண்ணல. அண்ட் அதுக்கப்புறம் டீம்ஸ் எல்லாம் நம்ம சாஸ்கியும் காமிச்சனால வாரத்தில் வந்து நம்ம சாய் இனிமேல் நல்லாவே காமிக்கல. கேரக்டர் உள்ள ஜெட்ஸு அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இந்த கேரக்டரால் வந்து பறக்க முடியுது, வந்து நிறைய பேர்த்தால் பண்ண முடியுது நருட்டோ கேட்டஸில். பட் இவரால் வந்து பார்த்தீங்கன்னா லைக் டிராயிங் பண்ணி அதை கேட்டது சம்மான் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இவரால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும். இவரோட கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்டார்டிங்கில் சிம்பிளாக பண்ணியிருந்தாலும் இன்ட்ரோவர்ஸோட ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாய் இருப்பார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பிளேஸில் வந்து இந்த கேரக்டர் வந்து நான் ஆட் பண்ணேன். அண்ட் இனிமேல் இந்த கேரக்டர் வந்து நிறைய ஸ்க்ரீன் பர்சன்ஸ் கொடுத்து நிறைய காமிச்சிக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. இந்த லிஸ்ட்டில் நம்ம தேர்டாக பார்க்க போகிற கேரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா யமாட்டோ. யா யமாட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டீம் செவனோட ஒரு சென்சியாக வந்து காமிச்சிருப்பாங்க. எப்படி நம்ம சாயை வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம கக்காஷி ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக நம்ம யமாட்டோ வருவார். யமாட்டோட்ட வந்து எக்கச்சக்கமான பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரோட சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட வந்து ஹஷிரமாவோட செல் இருக்குது, அந்த ஹஷிரமாவோட செல் இருந்தாலே போதும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹஷிரமா செல் கொண்ட ஒன் அண்ட் ஒன்லி சர்வைவர் அப்படின்றதுமே நம்ம யமாட்டோ தான். அந்த ஒரு காரணத்தில் நம்ம கக்காஷிக்கு பதிலாக வந்துட்டு நம்ம யமாட்டோ வந்து ஸ்டார்டிங் ஆர்க்கில் வந்து ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. யமாட்டோ பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இவரால் வந்து வுட் ரிலீஸ் பண்ண முடியும். அந்த வுட் ரிலீஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ஆர்க்கில் வந்து அத்தசிங்கில் இன்ஸ்டன்ட் ரூல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் ஹவுஸ்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வுட் ரிலீஸே வச்சு வுட் லான்ச் பண்ணுறது. அண்ட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செம டூரபிளாக இருக்கும். இவரோட வுட் ரிலீஸால் வந்து பார்த்தீங்கன்னா குராமாவோட பவர்ஸ் வந்து சீல் பண்ணுற மாதிரியான அபிலிட்டி வந்து நம்ம யமாட்டோட்டு வந்துருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரால் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் வாட்டர் அண்ட் வுட் ரிலீஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டரும் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலே ஒரு சென்ஸுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. பட் என்ன பண்ணுறது, இந்த கேரக்டரோட ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் வாரர்கள் வந்து
ரொம்ப சொதப்பு சொதப்புன்னு சொதப்பி விட்டுருப்பாங்க இந்த கேரக்டரை. எனக்கு அக்காஷி ரொம்பவே பிடிக்கும், பட் இந்த யமட்டோ வந்து இன்னும் கொஞ்சம் இவர் வந்து காமிச்சிக்கலாம் அப்படின்றதான் வந்துட்டு என்னுடைய கருத்து. அண்ட் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து தேர்ட் பிளேஸில் இருக்கார். இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்ட் பார்க்க போகிற கேரக்டர் யார் அப்படின்னா டோபி ரமா செஞ்சு தான். டோபி ரமா செஞ்சு வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு எப்படின்னு தெரில, பட் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு கேரக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெஸ்ட் ஹோகேவா இன் மை ஒப்பீனியன் யாரை நான் சொல்லுவேன் அப்படின்னா டோபி ரமா செஞ்சுவான்னு வந்துட்டு சொல்லுவேன். அவர் வந்துட்டு செம பேடாஸான ஒரு ஹோகே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோனஹா அப்படின்ற ஒரு வில்லேஜ் வந்து இந்த அளவுக்கு வெல் டெவலப்டாக இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் ரீசன் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா டோபி ரமா செஞ்சு தான். அதில் அவருக்கு வந்து பெரிய பங்கு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹசிரமா செஞ்சு அப்படின்றவர் வந்து கோனஹா வில்லேஜ் வந்து உருவாக்குனாரு, உருவாக்க மட்டும் தான் செஞ்சாரு, பட் நம்ம டோபி ரமா செஞ்சு அந்த உருவாக்கின வில்லேஜுக்கு வந்து உயிரோட்டம் கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வில்லேஜ் வந்து வெல் டெவலப் பண்ணி இவருமே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாத குறைக்கு வந்து நிறைய ஜெர்சிஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து பல பேருக்கு சொல்லி கொடுத்து இந்த வில்லேஜ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா அகாடமியில் கொண்டு வருவார். அண்ட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் மிலிட்டரி சிஸ்டம் அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சிகாஸ் வந்து லைக் அப்படி செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவார். ஸோ ஹஷிரமா என்ன தான் வந்துட்டு ஒரு ஓபியான லெவல் ஷினோபியா இருந்தாலும் இவருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸ் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோபி ரமா செஞ்சு வந்து நான் செகண்ட் பிளேஸில் போட்டிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லைக் எப்படி சொல்கிறது ஒரு ஓவா எபிசோடு மாதிரியோ இல்லை இவருக்குன்னு ஒரு ஃபில்லர் எபிசோடில் வந்து இவர் இப்படிலாம் இருப்பார் அப்படின்ற மாதிரி நிறைய காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்துட்டு என்னோட ஒப்பீனியன். அண்ட் இந்த லிஸ்ட்டில் நம்பர் ஒனில் இருக்கிற அண்டர் ரேட்டடான நருட்டோ கேரக்டர் யார் அப்படின்னா சிசுவி உச்சிகா. இன் மை ஒப்பீனியன் ஹீஸ் டேம் அண்டர் ரேட்டட் அஸ் அண்ட் உச்சிகா கிளான் மெம்பர். ஏன்னா உச்சிகா கிளான் மெம்பரில் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரேட்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் மடராவை எடுத்துக்கோங்க, சாஸ்கேவை எடுத்துக்கோங்க, எல்லாத்தையுமே இப்படி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் நீங்கள் சிசுவி உச்சிகா எடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு அண்டர் ரேட்டட் அஸ் ஹெல் அப்படின்னு சொல்லுவேன். அவர் வந்து ஃபியூ எபிசோட்ஸில் தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டாச்சோட ஃப்ளாஷ்பேக்கில் தான் காமிச்சிருப்பாங்க. பவர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அவர் இருந்த டைமில் அவர் தான் வந்துட்டு ஸ்ட்ராங்கஸ்டான உச்சிகா கிளான் மெம்பர். ஏன்னா இவர்கிட்ட இருந்த அந்த ஒரு ஐ எபிலிட்டி அப்படி அந்த மாங்கின்கு ஷேரிங்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோட்டோ மட்சு காமி அப்படின்ற ஒரு கெஞ்சட்ஸு டெக்னிக் வச்சிருப்பார் பார்த்தீங்களா. அதுதான் வந்துட்டு இப்போ வரைக்குமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான கெஞ்சட்ஸுவாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த கோட்டோ மட்சு காமியை வச்சு எந்த ஒரு பர்சனை வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கார்ல சிசி உச்சிகா அவருமே வந்து பிளான் பண்ணி எப்படியாவது இந்த உச்சியாஸோட அந்த காபிடேட்டை வந்து ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு தடுத்துனா முயற்சி போடுவார். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸோ அவரோட கண்ணை புடிங்கி காக்காய் போட்டுருவாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை புடிங்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பாடியில் வந்து சேர்த்துப்பாரு. அந்த ஒரு இடத்துல சிசி உச்சியை வந்து நிறைய பேர் வீக்கர்னு வர கன்சிடர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கெல்லாம் வர பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ் அப்படின்றது நிறையவே இருக்குது. அதை வந்துட்டு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னா இந்த வீடியோ போய்கிட்டே தான் இருக்கும். ஸ்பீக்கிங் ஆஃப் ஹிஸ் கேரக்டர் இவரோட கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இவர் வந்துட்டு ஒரு நல்ல கேரக்டர். அண்ட் அதுக்கும் மேலே ஹிட்டாச்சியை வளர்த்து விட்டவர் அப்படின்றது யார் அப்படின்னா நம்ம சிசி உச்சியா தான். ஹிட்டாச்சி இல்லைன்னா சிசுவி இல்லை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு காரணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பிளேஸில் வந்து நம்ம சிசி உச்சியாக இருக்காரு. ஆக்சுவலி இந்த லிஸ்ட்டில் எனக்கும் நிறைய பேர் ஆட் பண்ணோம் அப்படின்றது ஆசை தான். பட் இதை ஆட் பண்ணிட்டே இருந்தேன் நான் அந்த வீடியோட லென்த்தோட டியூரேஷன் அப்படின்றது எழுதிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து அப்படி இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கும் மேலே நிறைய அண்டர்ரேட்டட் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் அதெல்லாம் யார் யார் அண்ட் அதில் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் ஃபேவரேட் அப்படின்றத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணலாம். நான் உங்கள் இடத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.